வணக்கம் நண்பர்களே, ரெனால்டு ஸ்கேரா வந்து எப்படி வந்து நம்ம இன்ஜெக்டர் வந்து கோடிங் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து 85 இன்ஜின் அது. இதில் 85 இன்ஜில் பார்த்தா இதில் வந்து டெல்பினாசியில் வரும். இதில் வந்து 1, 2 பார்த்தீங்கன்னா இந்த பிளைவில் சைடு தான் வந்து இன்ஜெக்டர் நம்பர் 1, 2, 3. இதில் எப்படி இந்த இன்ஜெக்டர் கூட நம்பர்னால் இருக்க பாருங்க, இந்த இன்ஜெக்டர் வந்து இதில் வந்து 16 நம்பர் வரும். ஓகேங்களா, 2, 4, 6, 8 இந்த சைடு ஒரு 8, அதே மாதிரி இந்த ஓவர் ப்ரொட்டிப்ப கைட்னா இந்த சைடு ஒன்று 8 வரும். இதை நம்ம இன்ஜெக்டர் கைட்டி தனித்தனியாக வச்சு நம்ம வந்து நம்பர் ஒரு பேப்பரில் எழுதிக்கணும், அப்படி இல்லைனா ஸ்கேன் போட்டு நம்ம ரீடு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம வந்து இந்த இன்ஜெக்டர் கோடு நம்பர் வந்து எடுக்கிறது. அதை பார்த்தீங்கன்னா இது நம்பர் பார்த்தீங்கன்னா பிளேவில் சைடுலேருந்து தான் 1 வரும். பிளேவில் சைடு பார்த்தீங்கன்னா கீர்பாஸ் சைடு வந்து 1, 2, 3, நம்ம டைமிங் சைடு வந்து 4 வரும். ஓகேங்களா, இதுக்கு லோகனு ரெண்டால் டெஸ்டர் இது ஃபுல்லாக பார்த்தா அப்படி ஆப்போசிட் தான் வரும் இன்ஜினோட எண்ணிக்கை. இது எதுக்காக கோடிங் பண்ணுறேன்னா, இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணால் கண்ட்ரோலில் மாற்றினா இல்லை இன்ஜெக்டர் வந்து மாற்றி போட்டால் வண்டியில் வந்து கடக்கடக்கடக்கடா அண்டிங் நாய்ஸ் வரும், பின்னாடி புகத்தெல்லாம் ஒரு ஃப்ரீயாகவே இருக்காது. ஓகேங்களா, அதை வச்சு நம்ம கோடிங் பண்ணுறது. இது எப்படி நம்ம கோடிங் பண்ணுறோம்னா லாஞ்சி ஸ்கேனர் வச்சு பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்கேனரில் போய்ட்டு ரெனால்டோ ஸ்கேலாவுக்கு போய்ட்டு நிசானில் போகணும். ஓகேங்களா, நிசானை செலக்ட் பண்ணுறோம். ஓகே கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த காமன் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க, இதை செலக்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் கோடிங் இருக்கு பாருங்க, இதை செலக்ட் பண்ணுறோம். இதான் அந்த இன்ஜெக்டர் கோடிங்கிற நம்பர். மேக்ஸிமம் பார்த்தா இன்ஜெக்டரோட நம்பர் தான் நம்ம எடுத்து வைக்கணும். அப்படி இன்ஜெக்டரோட நம்பர் வந்து அழிஞ்சு போச்சு, இன்ஜெக்டர் நம்பர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈஷன் உள்ள இன்ஜினுடைய கோடிங்க இன்ஜெக்டர் நம்பரை ரீட் பண்ணி திரும்ப அதே வந்து ரைட் பண்ணால் கோடிங் உட்காந்துடும். ஓகேங்களா, இதான் வந்து இன்ஜெக்டர் கோடோடைய நம்பர். இதில் நம்ம எப்படி கோடிங் பண்ணால், இது வந்து கரண்ட் வேல்யூ, இது வந்து ஏற்கனவே இருந்தது இந்த லெஃப்ட் சைடு உள்ளதெல்லாம். ரைட் சைடு பார்த்திங்கன்னா இன்புட் வேல்யூ, இப்போ புதுசாக வேறு இன்ஜெக்டர் மாற்றினாலோ இல்லை வேறு நம்பர் இன்ஜெக்டரில் அந்த நம்பரை வந்து இதில் எடுத்து இதில் வந்து நம்ம ரைட் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி எதுவுமே கிடைக்கலன்னா இந்த நம்பரை மறுபடியும் நம்ம போட்டால் பிடிச்சி இல்லை எழுதி வச்சுக்கிட்டு இதை ஒன்று மறுபடியும் வந்து நம்ம ரைட் பண்ணால் கரெக்டாக உட்காந்துடும். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம வந்து இன்ஜெக்டர் கோடிங் பண்ணணும். இப்போ திரும்ப ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸ்டார்ட் கொடுத்தோன்னே இப்போ வந்து கமாண்ட் ஃபினிஷிங் வருது. இதை இதே வந்து மறுபடியும் நம்ம ஒன்று எழுதி போல இதில் ஸ்டார்ட் கொடுத்தா அதே வந்து மறுபடியும் உட்காந்துக்கும். இப்போ எல்லாம் ஃபினிஷிங் வருது. ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணால் சவுண்ட் அரசாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வண்டி வரும்போது ஃபுல்லாக அண்டிங் சவுண்டு கடை கடை கடைக்கு அடிச்சுட்டு வந்து இப்போ வந்து சவுண்டு ஒரிஜினல் சவுண்டு நார்மலாக வந்துச்சு. ஓகேங்களா, ரெனால்டு ஸ்கேலா. ஓகேங்களா, ரேஸ் பண்ணி பார்த்தாலும் அந்த சவுண்டு வராது. ஃபர்ஸ்ட் ரொம்ப கடகடன்னு அடிச்சுட்டு வந்து இதே நம்ம வந்து லோகனு ரெனால்டு லாட்ஜி ரெனால்டு டெஸ்டர்க்கெலாம் இன்ஜெக்டர் கோடிங் பண்ணால்
இதில் போயிட்டு வந்து யூரோப்பில் போகணும். ஓகேங்களா? யூரோப்பை செலக்ட் பண்ணி அதில் வந்து டாசியான்னு வரும். இந்த டாசியாவை செலக்ட் பண்ணும். டாசியாவை செலக்ட் பண்ணால் ஓகே கொடுத்துட்டு மேனே செலக்ட்டு இதில் வருது பாருங்கள். லோகன்னா லோகனு, லார்ஜி, ரெனால் டெஸ்டரு, இதெல்லாம் வந்து நம்ம இதில் போய்ட்டு இன்ஜெக்டர் ஓலிங் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மெத்தட் தான், ப்ளேவில் சைடு தான் வந்து இன்ஜெக்டர் ஒன்று ரெண்டு மூணு அப்படி வரும். நன்றி நண்பர்களே.